வணக்கம் நேர்களே நாட்டில் மீண்டும் இந்த கொரோனா தொற்றோட எண்ணிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவித்து மக்கள் மத்தியில் மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே மேலை நாடுகளில் இந்த கொரோனா வைரஸானது ஒரு மாறிய கொரோனா வைரஸாக மாறி அதற்கு இப்போ ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் என பெயரிடப்பட்டிருக்கு தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் முதலாக இந்த ஒமைக்ரான் கொரோனா வைரஸ்கள் பரவ ஆரம்பிச்சிருக்கு அங்கே கண்டறியப்பட்ட அந்த கொரோனா வைரஸ்கள் அடுத்தடுத்து இங்கிலாந்து இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் பரவ ஆரம்பிச்சிருக்கு உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவிலையும் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போது இந்தியா முழுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு புதியதாக உருவெடுத்திருக்க ஒமைக்ரான் கொரோனா வைரஸ்களுடைய அச்சுறுத்தல் இந்தியாவில் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் முழுவதுமாக இப்போ கண்காணிப்புகளிலும் பரிசோதனைகளையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் இருந்து விமானங்கள் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு பயணிகளுமே இன்னைக்கு முறையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க அதில் யாருக்காவது கொரோனா தொற்று சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் தான் அனுமதிக்கப்படுறாங்க இப்படி பல தீவிர கண்காணிப்புகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விமான நிலையத்திலுமே அந்த வரிசையில் திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்றுக்கிட்டு இருக்க அந்த கண்காணிப்புகள் பரிசோதனைகளை பார்வையிடுறதுக்காக தமிழக சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் பார்வையிடுறதுக்காக திருச்சிக்கு போயிருக்காரு சென்னையிலிருந்து திருச்சி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு அசம்பாவிதமானது நடந்திருக்கு மாநில சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்ற காரானது இப்போ விபத்துக்கு உள்ளாயிருக்கு இதில் அவருடைய உயிருக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி பலரும் பதறி போயிருந்த நிலையில் அவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு மாநில சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்ற காரானது விபத்துக்கு உள்ளாகி சிறு காயங்களோட அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலானது இப்போ வெளியாகிருக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒவ்வொரு துறையிலையுமே இருந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிலை கடத்தல் பிரிவு அதிகாரியாக இருந்த சைலேந்திரபாபு அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்காரு இப்படி பல அதிரடி மாற்றங்களை செஞ்ச ஸ்டாலின் அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சென்ற அதிமுக ஆட்சியிலையும் இருந்தார் இந்த ஆட்சியிலையும் அவருடைய பணி தான் தொடர்ந்துகிட்டு இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனாவானது உச்சத்தில் இருந்த கடந்த இரண்டு வருடங்களில் முதலாவது அலை மற்றும் இரண்டாவது அலையில் இந்த கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மிக சிறப்பாக ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையோட முக்கிய அம்சமான இந்த தடுப்பூசி திட்டத்தில் தடுப்பூசி முகாம்களை ஏற்படுத்துறது குறித்து பல புதிய வியூகங்களை இவர் தான் வகுத்திருக்கார் இதனால் தொடர்ந்து சுகாதாரத்துறையில் பல சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சியிலேயும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சுகாதாரத்துறை செயலாளராக தன்னுடைய பணியை மிகவும் சிறப்பாக செஞ்சுட்டு வராரு அந்த வரிசையில் இப்போ விமான நிலையங்களை பார்வையிடுறதுக்காக திருச்சிக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ஒரு அசம்பாதித்த சம்பவமானது நடந்து அதிர்ஷ்டவசமாக ராதாகிருஷ்ணன் நபர்கள் உயிர் தப்பியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி இப்போ மக்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்ருக்கு